ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் வாஷர் நாசல் டிப்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில். கார்கள் கழுவுறதுக்காக மட்டுமே ப்ரெஷர் வாஷர் உருவாக்கப்பட்டது கிடையாது. உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான இண்டஸ்ட்ரீஸுக்கு, உதாரணத்துக்கு காருன்னு வச்சுக்கோங்க, காரு, ட்ரக்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோர்ஸு, அப்புறம் வந்து ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு, ஏசியோடைய எவாப்ரேட்டரெல்லாம் வருது பார்த்திங்களா, கண்டென்சர் எவாப்ரேட்டர், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுது. இப்போது நாம் வந்து டிசைட் பண்ணணும் எந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. நாம் டிசைட் பண்ண பிறகு தான் எந்த நாசில் எந்த இடத்துக்கு எந்த ஆங்கிளில் எவ்வளோ ப்ரெஷரில் தேவைப்படுதுங்கிறதுக்கு தான் டிசைட் பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வாஷர்ஸ் வந்து ரெண்டு வகையாக வரும். ஒன்று எலக்ட்ரிக் ப்ரெஷர் வாஷரு, ரெண்டாவது வந்து பெட்ரோலில் ஓடுற ப்ரெஷர் வாஷரு. அது ரெண்டுமே ப்ரெஷரை பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் உருவாக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 100 bar ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 bar ப்ரெஷர் மட்டும் தான் உருவாக்கும். நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நாசில் டிப்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து அதை தீர்மானிக்கிறோம், நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. எல்லா ப்ரெஷர் வாஷர்ஸ்லேயும் ஒரு ஸ்டேஷ்னரியாக ஒரு வந்து கம்பெனி பேக்கேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு கன் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் ரெகுலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு அக்யூரசி கிடைக்காது. ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆகலாம், குறைவாக ஆகலாம், சில இடங்களில் ஜாஸ்தி ஆகக்கூடாது, ரொம்ப குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரெஷர் வாஷர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இப்போது காருக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா பக்கெட்டில் மூலியமாக சக் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து நாசில் டிப்ஸில் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் கிடைக்காது. என்ன காரணம் கிடைக்காது அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வாஷர் வந்து அதை சக் பண்ணுற வேலையும் பண்ணுது, ப்ரெஷர் உருவாக்கி ப்ரெஷர் வெளியும் தள்ளுது. ஸோ ரெண்டு மாதிரி என்ன ஆகுனா முக்கும், ப்ரெஷரை கொடுக்க முடியாது. ப்ரெஷரை கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நாசில் வேலை செய்யாது. நாசில் வேலை செய்யாதுன்னா முக்கிட்டு முக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு சரியான முறையில் வராது. அது நீங்கள் வந்து பைப்லைனில் கான்ஸ்டன்ட் வாட்டர் சப்ளை உள்ள டியூப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ப்ரெஷர் வாஷரில் மட்டும்தான் இந்த நாசில் டிப்ஸ் யூஸ் பண்ண முடியும், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆங்கிளுடைய ப்ரெஷர் வாஷர் நாசில் டிப்ஸுடைய ஒவ்வொரு ஆங்கிளையும் உங்களுக்கு காமிக்கிறேன், ப்ளஸ் இது வந்து ப்ரெஷர் வாஷர் கனெக்ட் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து 0 degree நாசில். இது நீங்கள் மற்ற இதில் காமிக்கிறாங்க, இது வந்து கார் கழுவுறதுக்கு கிடையவே கிடையாதுங்க, இது லாங் டிஸ்டன்ஸ்க்காக, லாங் டிஸ்டன்ஸில் ப்ரெஷர் ரீச் பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. கார்லலாம் இது சத்தியமாக யூஸ் பண்ணிவிடாதீங்க. இந்த அதாவது சொல்லப்போனால் நீங்கள் கார் கழுவுறதுக்காக இந்த நாசில் டிப்ஸ் செட்டு கிட்ட தான் வருது, ஆனால் வந்து இது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை தயவுசெய்து இங்கே மறைச்சி வச்சுருங்க, யூஸே பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ஒரு வெப்பன் மாதிரி, இது ஹார்டாக மஞ்சள் மேலே பட்டாவே எந்தளவு காயமாகும் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது. காதில் பட்டுருச்சு, கண்ணில் பட்டுருச்சு, உடம்புல பட்டுருச்சுன்னு ரொம்ப ஆபத்து. இந்த 0 degree நாசல் அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு யோசனையே பண்ணாதீங்க, தயவுசெய்து யோசனை பண்ணாதீங்க. அதுக்காக தான் இது மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டுருக்கிறேன், இதை வந்து அவாய்ட் பண்ணிடுறோம், நான் வச்சிடறேன். இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா 15 degree நாசல் டிப்பு. ஸ்டோன்ஸ் கழுவுறதுக்கு உங்களுக்கு வந்து பாசி இருக்கிற பாருங்க, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இடங்களில் க்ளீன் பண்ணுறதுக்கு பாசி இருக்கிற இடங்களில், ஸ்டோன்ஸு, நீங்கள் வந்து கார்டன்ஸில் அந்த மாதிரி இடங்களில் சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஹை ப்ரெஷரும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து 15 degree தான் ஆங்கிள் அப்படிங்கிறனால நல்ல வேகமாக குத்தும், இது யூஸ் பண்ணலாம். க்ளீன் நாசில் இது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம், நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். நார்மலாக இப்போ வந்து ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கழுவுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா இது 40 degree நாசில், இதுதாங்க காருக்கு யூஸ் ஆகக்கூடிய நாசில். இது வந்து 40 degree நாசில், இது காருக்கு சேஃபானது, எதுக்குமே சேஃபானது. வாங்க, நான் ஒவ்வொரு நாசில் டிப்ஸையும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வாஷரில் கனெக்ட் பண்ணி ஆங்கிள்ஸை காமிக்கிறேன்.